அலாம் வலைக்கும் வரமத்துல்லா வபர்துல்லாஹ் அலீம் கரீம் அம்மா அருமியா நஜம் டிவி நேயர் பெருமக்களை உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் யாவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருள் உண்டாகட்டுமாகுக ஆமீன் அருமையான நேயர் பெருமக்களை தினந்தோறும் இஸ்லாமிய நற்போதனைகளை பார்த்து வருகிறோம் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது மனிதனிடம் கையேந்தாதீர்கள் உலகிலே வாழ்கிற ஒவ்வொரு மனிதனும் தன் தேவைகளை இறைவனிடத்தில் கேட்கிறோமோ இல்லையோ உடனடியாக சக மனிதனிடத்தில் கையேந்தி நிற்க வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டு விடுகிறது ஆனால் அல்லாஹ் கூறுகிறான் என்கிற அழகான ஒரு வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் என்னுடைய அடியான் என்னை அழைத்து விட்டான் என்று சொன்னால் அந்த அடியானுக்கு பதில் தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் எந்த தேவைக்காக வேண்டி எந்த நெய்யத்தோடு ஒரு அடியான் என்னை அழைக்கிறானோ என்னிடத்திலே பிரார்த்தனை செய்கிறானோ அந்த பிரார்த்தனைக்கு உண்டான பிரதிபலனை தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று அல்லாஹு குரான் குருப்பிலே குறிப்பிட்டு காட்டுகிறான் அல்லாஹு கூறக்கூடிய இந்த வசனத்திற்கேற்ப அல்லாஹினுடைய அடியார்களாக இருக்கக்கூடிய நாமெல்லாம் முதன்மையாக ஏதாவது ஒரு தேவை ஏற்பட்டால் அல்லாஹுவிடம் இறைவா இன்ன தேவைகளுக்கு நான் ஆளாக்கப்பட்டிருக்கிறேன் இத்தகைய தேவைகளோடு நான் நிற்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறேன் இறைவா எனக்கு இத்தகைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றித்தா என்று இறைவன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையோடு நாம் இறைவனிடம் பிரார்த்தனை செய்தோம் என்றால் நிச்சயம் அதற்குண்டான வழிகளை அல்லாஹ் அமைத்துக் கொடுத்து விடுவான் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பகுதாது நகரை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சமயத்தில் அஹமதிபுன் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலிஹி அன்னவர்கள் மிகப்பெரிய ஒரு திறமையான ஒரு இமாம் சட்ட வல்லுநராகவும் அகமது இன் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலிஹி அன்னவர்கள் இருக்கிறார்கள் அந்த நேரத்தில் அந்த பகதாது நகருடைய ஆளுநர் வந்து இமாமை தன் கைக்குள்ளே கொண்டு வரணும் இமாமுக்கு ஏதாவது உதவி செய்து நம்ம சொல் பேச்சுக்கு கட்டுப்பட்டவராக இமாம நம்ம உண்டாக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அந்த ஆளுநர் நினைக்கிறார் அஹமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் பள்ளிவாசலையில் துலுகைக்காக வேண்டி இருக்கிறார்கள் அந்த சமயம் அந்த ஆளுநர் போகிறாரு போய் இமாம் அவர்களிடத்துல சலாம் சொல்லிட்டு உங்களிடத்தில் பேசணும்னு கேட்குறார் சொல்லுங்களேன் என்ன விஷயம் என்று கேட்கிற பொழுது ஆளுநர் கேட்கிறார் அகமது பின் ஹம்பல் அஹமத்துல்லாஹி அலி அவர்களிடத்தில் இமாம் அவர்களே உங்களுக்கு ஏதாவது உதவினா சொல்லுங்க எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் நான் நிறைவேற்றி தருகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அகமது பின் ஹம்பல் ரஹமதுல்லாஹி அலிஹன் அவர்கள் சொல்லுவார்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க சில அமல்கள் செய்ய வேண்டியது இருக்குது அதெல்லாம் செய்து முடிச்சுட்டு நான் வர்றேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு உள்ளே போயிட்டாங்க பள்ளிவாசலுக்குள்ளே சில மணி நேரங்கள் ஆகிறது ஆளுநராக இருக்கக்கூடியவர் இமாம் அவர்களுக்காக வேண்டி பள்ளிவாசலுடைய வாசலில் காத்து கொண்டிருக்கிறார் இமாம் எப்பொழுது வருவார் கொஞ்ச நேரத்தில் இமாம் வருகிறார் ஆளுநரை பார்த்து நீங்கள் இன்னுமா இருக்கிறீர்கள் என்று கேட்கிற பொழுது ஹசரத் அவர்களே உங்களுடைய வருகைக்காக வேண்டி நான் காத்து கொண்டிருக்கிறேன் உங்களிடத்திலே பேச வேண்டும் அல்லவா சரி என்ன விஷயம் கேளுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு என்ன தேவை என்றாலும் சொல்லுங்கள் நான் தருகிறேன் அப்போது அகமது பின் ஹம்பல் அஹமதுல்லா அலி அவர்கள் சொல்லுவார்கள் உலகத்தினுடைய தேவையை கேட்கிறீர்களா மறுமையினுடைய தேவையை கேட்கிறீர்களா அப்போது அந்த மன்னர் சொல்லுவார் மறுமையினுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பவன் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கிறதோ அதைத்தான் நான் கேட்கிறேன் என்று சொன்ன பொழுது அகமது இல் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலிஹான் அவர்கள் சொல்லுவார்கள் எந்த இறைவன் என்னை படைத்தானோ எந்த இறைவன் என்னை படைத்து படைத்திருக்கக்கூடிய என்னுடைய படைப்பினங்களுக்கு ரிசுக்குண்டான பொற பொறுப்புதாரி நான் என்று அல்லாஹ் வாக்குறுதி அளித்திருக்கிறானே அந்த அல்லாஹ்விடத்திலேயே என்னுடைய தேவைகளை நான் கேட்கலை ஆனால் அல்லாஹின் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த அளவிலாத நம்பிக்கையினால் எனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் அவன் புறத்திலிருந்து நிறைவேறிக் கொண்டிருக்கிறது அப்படி இருக்கிற பொழுது உங்களிடத்தில் நான் எதுக்கு கேட்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மன்னர் அதிர்ச்சியாகி இமாம் அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்து இமாம் அவர்களை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடலாம்னு நினச்சோம் ஆனால் அவரிடத்தில் ஜெயிக்க முடியவில்லையே என்று மன்னர் கூறுகிறார் அப்பொழுதுதான் அஹமது முன் ஹம்பல் அஹமதுல்லாஹி அலிகான் அவர்கள் சொல்வார்கள் எந்த அல்லாஹுவின் மீது நான் வைத்திருக்கிறேனோ நம்பிக்கை அந்த நம்பிக்கை எப்பொழுது மீன் போகாது ஏனென்றால் அந்த அல்லாஹுவினுடைய வாக்குறுதி ஒரு காலம் ஒரு நேரத்திலும் கியாமத்து வரை பொய்யாகாது தான் படைத்த படைப்பினங்களுக்கு வாழ்வாதாரத்தை அளிப்பவன் அல்லாஹுதானே தவிர எந்த மனிதராலும் யாருக்கும் எத்தகைய தேவையும் நிறைவேற்றி தர முடியாது அப்படி நிறைவேற்றி தந்தாலும் அந்த தேவைகள் மனிதனுக்கு பரிபூரணத்தை தந்து விடாது படைத்த ரப்பு பார்த்துக்கருவான் அப்படின்னு சொல்லி அஹமது பின் அம்பல் ரஹமதுல்லா அவருடைய பேச்சை முடிக்கிறார்கள் அருமையான பெருமக்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் மனிதனிடத்திலே தேவையை நாடுகிற பொழுது அந்த தேவைகள் நமக்கு போதாமையாக ஆகிவிடுகிறது ஆனால் படைத்து இறைவனிடத்திலே நாம் கேட்டு அவனுடைய புறத்திலிருந்து நாம் பறக்கத்தையும் ரஹமாத்துகளையும் பெற்றுக்கொண்டோம் என்றால் அது நமக்கு போதுமானதாக இருக்கும் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் மனிதன் மனிதனிடத்திலே கையேந்துவதை விட்டுவிட்டு இறைவனிடத்தில் நீங்கள் கையேந்துங்கள் அல்லா உங்களுக்கு சகல நர்பாக்கியங்களையும் வழங்குவான் என்று இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பார்க்க முடிகிறது உலகில் வாழும் காலமெல்லாம் நிரப்பமான வாழ்வை பெறுவோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து மீண்டும் நாளை சந்திப்போம்